கும்பகோணத்தில் செட்டி மண்டபம் புறவழி சாலையில் உள்ள கார்த்திக் வித்யாலயா பள்ளியில் மாசிலா தீபாவளி மேளா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தீப திருநாளாம் தீபாவளியை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களால் நடத்தும் மாசிலா தீபாவளி மேளா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் நோக்கமானது தீப திருநாள் தீபாவளியை அனைவரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடும் மாசில்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக எவ்வாறு கொண்டாடப்படுவது என்பதை மாணவ மாணவியர்களால் அனைவருக்கும் எடுத்துரைப்பதாகும். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் சாக்லேட் உணவுப் பொருள் தவிர்த்து பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மற்ற பொருட்களை மிகவும் அழகாக விற்பனைக்கு வைத்திருந்தனர். மாணவ மாணவியர்கள் பழங்கால உணவு வகைகள், உடலுக்கு தீங்கு விளைவிக்காத உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் பொருட்களை விற்கவும் வாங்கவும் கற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதன் மூலம் மாணவ மாணவியர்கள் எதிர்காலத்தில் வியாபாரம் எவ்வாறு செய்வது என்பதனையும் அதில் வரும் லாபம் நஷ்டம் ஆகியவற்றை பற்றியும் பழங்கால உணவுப் பொருட்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் தீபாவளி பண்டிகையை மாசல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக பாரம்பரிய முறையோடு கொண்டாடவும் வேண்டும் என்பதே மிக முக்கிய நோக்கமாக இந்நிகழ்ச்சியில் இருந்தது. மேலும் நிகழ்ச்சியில் சவாரி செய்ய மாட்டு வண்டி சவாரி, குதிரை சவாரி, யானை சவாரி, ஒட்டக சவாரி ஆகியவையும் இடம்பெற்றிருந்தன. மேலும் இந்நிகழ்ச்சியில் பழங்கால உணவுப் பொருட்கள் பாரம்பரிய உணவு திருவிழாவும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மிக ஆர்வமாக பங்கேற்றனர். பாரம்பரிய உணவு வகைகளை மிகவும் விதவிதமாக செய்து கொண்டு வந்து அசத்தினர். அனைத்து உணவு வகைகளும் மிகவும் உடலுக்கு வலிமை தரும் வகையிலும் புத்துணர்ச்சி தரும் வகையிலும் அமைந்திருந்தது. இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. சிறப்பாக இருந்த முதல் 10 உணவு வகைகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை